செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் செட்டிநாடு தடியார் மருத்துவமனையில் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற முதியவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 27 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த முதியவருக்கு தற்போது மருத்துவ நிர்வாகம் முறையான சிகிச்சை அளிக்காததால் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 4 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ராஜேந்திரன் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் ஏற்கனவே 5 லட்சம் இன்சூரன்ஸ் காப்பீட்டுத் தொகை வசூல் செய்தும் கூடுதலாக 9 லட்சம் கட்டினால் மட்டுமே உடலை தர முடியும் என மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் 2 நாட்களாக உறவினர்கள் தனியார் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி மருத்துவ நிர்வாகத்திடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பிய நிலையில் ராஜேந்திரன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தனியார் மருத்துவமனைகள் அரசு கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளதாகவும் ஆளுநரை பொருட்படுத்தாமல் கேளம்பாக்கம் தனியார் மருத்துவமனை இயக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மருத்துவ பணியாளர்களால் வழங்கப்பட வேண்டிய தொடர் சிகிச்சை எதுவும் வழங்கப்படவில்லை என்பதாக அவருடைய மகன் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த நிலையினால் மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமாகி கடந்த 3 நாட்களாக ICU வைக்கப்பட்டு இன்றைக்கு அவர் உயிர் பிரிந்துவிட்டது என்று ராஜேந்திரனின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து மருத்துவமனையில் இறந்து போன தங்களுடைய தந்தையாரின் உடலை வாங்குவதற்கு வந்தபொழுது மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 9 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது, பாக்கி தொகை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ராஜேந்திரனின் மகன் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கிறது, இடையிலே அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட நிலையில் 6.5 லட்சம் அளவில் பில் தொகை இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆகவே இன்றைய சூழலில் 1.5 லட்சம் அல்லது 2 லட்சத்திற்கு மிகாமல் தான் பில் இருக்கும் என்று நான் நம்பியிருந்தேன். இந்த நேரத்தில் 9 லட்சம் ரூபாய் என்று சொல்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, 9 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் நாங்கள் அவருடைய சடலத்தை வழங்க முடியும் என்று தெரிவித்து விட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக கழகத்தின் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய ஐயா தமிழ்மணி அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இதுபோன்று கட்டணம் கொடுத்தால்தான் இறந்தவருடைய சடலத்தை வழங்குவோம் என்று சொல்கிறார்கள், மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசுங்கள் என்று சொன்னார். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் சகோதரர் விடுதலை நெஞ்சன் அவர்களும் அந்த செய்தியை என்னிடம் சொன்னார். அதன் பின் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ராஜேந்திரன் மகன் அவர்களிடம் நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான புகாராக அறியுங்கள், அப்பொழுதுதான் இது தொடர்பான நடவடிக்கையை நான் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவரும் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை அளித்தார். அவர் அளித்த எழுத்துப்பூர்வ புகாரை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைத்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது பெற்றுக்கொண்ட 1-2 நிமிடங்களில் தொடர்பு கொண்டு மருத்துவமனை இணை ஆணையரை ஜாயின்ட் டைரக்டர் ஹெல்த்தை அனுப்புகிறேன், இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் நடைபெற்று 2 மணி நேரம் ஆன நிலையிலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று மருத்துவமனையில் காத்திருந்த ராஜேந்திரனின் உறவினர்கள் தகவல் அளித்தார்கள். மீண்டும் நான் இணை இயக்குநரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் நான் நோடல் ஆஃபீஸரையிடம் சொல்லியிருக்கிறேன், தொடர்பு அலுவலரிடம் சொல்லியிருக்கிறேன் என்றார். தொடர்பு அலுவலர் நிலையிலிருந்து மருத்துவமனை நிர்வாகத்தை எந்த வகையிலும் ஒரு தீர்வுக்கு எட்ட வைக்க முடியாது என்பது மிக தெளிவான ஒன்று என்பதால் நான் அவரிடம் நீங்கள் நேரடியாக பேசாமல் நோடல் ஆஃபீஸர் பேசுவதால் ஒரு பலனும் இல்லை, பரவாயில்லை, நானே நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கிறேன் என்று மருத்துவமனைக்கு நேரடியாக வந்தேன். மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் இந்த மருத்துவமனை சம்பந்தமாக இங்கே களத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டு லெவல் என்று சொல்லக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் பேசினேன். பொதுவாகவே இந்த மருத்துவமனை பொறுத்தவரை களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் அனைத்தையும் பேசுகிறார்கள் நிலையில் அவரிடம் பேசிய பொழுது அவர்கள் மருத்துவமனை தொடர்பான பில்லை என்னிடத்திலே கொடுத்தார்கள். அப்படியே இறந்து போன ராஜேந்திரன் மகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டபொழுது அவர் நான் சொன்ன தகவலை எல்லாம் சொன்னார். 4 முறை இடம் மாற்றினார் என்று சொன்னார். அவர் சொன்னதில் இம்மி அளவும் பொய் இல்லை என்பதற்கான சாட்சியாக இன்னமும் மருத்துவமனையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம்
மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடம், கட்டிட வேலை நடைபெறுவதற்கான அனைத்து தடயங்களும் வெளியிலேயே சாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது, வெளியிலேயே கட்டுமான இயந்திரங்கள் நின்று கொண்டிருக்கிறது, வெளியிலேயே கட்டுமான பொருட்கள் இருக்கிறது. இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களால் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு என்பதை விட இது மருத்துவமனை நிர்வாகத்தின் குளறுபடியால் ஏற்பட்ட ஒரு மரணம்.